ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று டி ராஜேந்தர் இயக்கி நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டாஸ் என்னை காதலி என்ன சைத்திலியே ரொம்ப ஃபேமஸான பாட்டுல இது மைத்திலி என்னை காதலி சரி ஓகே மை போட்டாச்சு ஒன்று மேலே இருந்து கீழ் மனைவியின் சகோதரி மனைவியின் சகோதரி மச்சினி எப்படி போடலாம் மயில இருக்குது மைத்துணி போடலாமா மைதுணி மை துணி இத்து போட்டு போடணும் மை துணி சரி ஐந்து இடம் இருந்து வளம் தூள் ஆரம்பிக்குது இன்பம் எதிர்ச்சொல் இன்பம் எதிர்ச்சொல் துன்பம் ஆறு இருந்த மேல் பலி அப்படின்னு இருக்குது என்ன பலி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சுவரில் ஊர்ந்து செல்லும் பலன் சொல்லும் உயிரினம் பள்ளி நம்ம ஆளுங்க அந்த காலத்துலேயே சயின்டிஃபிக்காக எப்படிலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் பள்ளி வந்து சுகத்தில் போனால் வந்து க போகும்போது கத்துனா ஒரு பலனு மேலே விழுந்தால் இன்னொரு பலனு நாய் குறைச்ச ஒரு பலனு ஊழகிட்ட ஒரு பலனு காக்கா கத்துனா பலனு நரி மூஞ்சில் முடித்த ஒரு பலனு அப்படின்ட்டு நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நரி மூஞ்சில் முடிச்ச அதிர்ஷ்டம் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க யாராவது காலங்காத்தால் எழுந்து அதுக்காக காட்டுக்குள்ளே போய் நிறையெல்லாம் பார்த்து முடிச்சு வைக்காதீங்க கடிச்சு வச்சிடும் சரி அப்படியே ரெண்டு இடம் இருந்தவளும் பார்த்துடலாமா ஆக்ரோஷமான பெண் தெய்வம் சந்தேகமே வேண்டாம் காளி தான் காளி சரி ஏழு கேள் இருந்து மேல் கேரள நடன வகை ஒன்று இது வந்து கதக்களி சரி க தளி இது கதக்களி காளியோடைய ஆக்கிரஷம் இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் வேறு கோயிலுக்கு வெளியெல்லாம் எங்கேயும் வேணாம் வீட்டுக்காரமாக வந்து எல்லார் வீட்டிலையும் கோவம் வந்துச்சுன்னா வந்து அவங்க காலியாகி ஆடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் சரி அப்படி நான்கு வளம் பேருந்த இடம் பார்த்துக்கலாமா டேஸ் கசடர கற்பவை கட்டுறப்ப நெற்க அதற்கு தக திருக்குறள் இதை எப்படி சொல்லுவார் இது வந்து நம்ம லோக்கல் பாஷையில் எல்லாேருக்கும் புரியுது மாதிரி சொன்னால் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கோ டவுட் இல்லாமல் தெளிவாக படிச்சுக்கோ அப்புறம் அதே மாதிரி நடந்துக்கோ அவ்வளோதான் விஷயம் கற்க போட்டுடலாம் கற்க கசதரை சரி நான்கு இருந்து மேல் மண்டையில் தடியால் அடித்தவுடன் டேஸ் கலங்கி போனான் கதி கலங்கி போனான் மூன்று வளம் இருந்த இடம் தேரோட்டி என்பதன் வேறு சொல் தேரோட்டிக்கு இன்னொரு சொல்றது பார்த்தேய முடியுது சாரதி மூன்று மேலிருந்த கீழ் பூட்டை திறக்க உதவுவது உதவுவது சாவி சரி இன்றைக்கி ரொம்ப சுலபமாக போயிட்டுருக்குது சரி நீங்கள் பார்க்கலாம் எட்டு வளம் இருந்த இடம் வியாபாரத்தில் சின்ன டேஷ் தான் அவரால் சமாளிக்க முடியவில்லை சின்ன என்னது நஷ்டம் தான் க இருக்குது இங்கே க இருக்குது என்ன சொல்ல வராங்க இதுங்க எட்டு கீழே இருந்து மேல் பார்த்துக்கலாம் டேஸியான விடைக்கு தான் மதிப்பேண் சரியான விடைக்கு தான் மதிப்பேண் ரெண்டு இடத்துல போட்டதா இருந்தால் சரி அப்போ வியாபாரத்தில் சின்ன டேஷ் தான் அவரால் சமாளிக்க முடியவில்லை ச இருக்குது சருக்கள் அப்படின்னு போட்டுடலாமா சருக்கள் தான் சருக்கள் பதினொன்று இருந்த மேல் ரூல முடியுது பாம்பு டேஸியும் ரூ என்ன போடலாம் பாம்பு சீரும் போடலாமா சீரு பதினொன்று வளம் இருந்த இடம் வெளிநாடு என்பதன் மாற்றுச்சொல் பேச்சு வழக்கில் இப்போல்லாம் வழக்கில் எல்லோரும் ஃபாரின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது சீனு ஒரு வார்த்தை ஒரு எழுத்து ஆரம்பிக்கிறது சீல ஆரம்பிக்கிற வார்த்தை என்னது சீமை போடலாமா வெளிநாடு என்றால் சீமை இப்போல்லாம் இது யாரும் உபயோகப்படுத்துறதே இல்லை மைக்குன்னு இருக்குது என்ன மைக் அது அப்படின்னு பார்க்கலாம் திரையுலகில் ஒரு சமயம் பிரபலமாக இருந்த நடிகர் மோகனின் அடைமொழி மைக் மோகன் அப்படின்வாங்க எல்லா படத்துலையும் ஒரு மைக்கை பிடிச்சிட்டே பாடினா மைக் மோகன் அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க இன்னொரு நடிகர் இருக்கார் அவர் பேர் வந்து பசுநேசன் அவரும் பசுமாட்டை பிடிச்சிட்டு பாட்டு பாடினார் பசுநேஷன் பேர் வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்களுக்கு லொல் அதிகங்க ஏதாவது ஒருத்தர் பண்ணால் போதும் அதை வச்சு ஒரு அடைமொழி கொடுத்துருவாங்க சரி பதினாறு கீழ் இருந்த மேல் காய்களை கொண்டு செய்த கறி காய்களை கொண்டு செய்த கரியாம்பா என்ன கறி அது அவியல் பொரியல் பச்சடி இல்லை இது அவியல் இல்லைன்னா பொரியல் ரெண்டு ஏதோ ஒண்ணு இது ஆவா போவான்னு பார்த்துடலாம் பதினாறு இடம் இருந்த வளம் நிதானம் வேறொரு சொல் நிதானத்துக்கு இன்னொரு சொல்லாம்பா நிதானம் வந்து பொறுமை போட்டுடலாமா போ ரூமை பொறுமையில் எருமை மாறிச்சு எருமையில் பொறுமையில் எருமை மாதிரி இருந்தால் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்வாங்க சரி பொறுமை போட்டாச்சு போ பதினாறு கீழே இருந்த மேல் காய்கறி காய்களை கொண்டு செய்த கறி இது வந்து போ இல்லை இருக்குது பொரியல் போட்டுடலாம் பதிமூன்று வளம் பெயர்ந்த இடம் அழு எதிர் சொல் அழுக்கு எதிர் சொல் என்னது சிறி இங்கே சிறுன்னு இருக்குது அது என்ன சின்னது பார்க்கலாம் பதிமூன்று மேலே இருந்த கீழ் ஆ புளி போல் இன்னொரு காட்டு விலங்கு இன்னொரு காட்டு விலங்கு ஆம்பா சிறு என்னது சிறுத்தை இது எல்லாமே சினிமா பட டைட்டிலாகவே இருக்குது புளி சிறுத்தை சிங்கம் எல்லாம் அனிமல்ஸ் பெரிய வச்சு படம் எடுத்துட்டாங்க இருபத்தி ஒன்று வளம் இருந்த இடம் விருதுநகர் சுருக்கமாக விருதுநகர் சுருக்கமாக விருதை பத்தொன்பது மேலிருந்து கீழ் மாட்டுத்தீவன வகை ஒன்று மாட்டு மாட்டுத்தீவன வகை என்னது வீ இருக்குது நடுவில் புண்ணாக்கு வைக்கோல் புல் தவிடு தவிட்டு புண்ணாக்கு சொல்லுவாங்க தவிடாது தாவா பார்த்து இல்லாமல் பத்தொன்பது இடம் இருந்து வளம் தஞ்சாவூர் சுருக்கமாக தஞ்சை தஞ்சை அப்போ இது பத்தொன்போது மேலிருந்த கீழ் மாட்டுத்தீவன வகை ஒன்று தவிடு இருபத்தி மூன்று வளம் இருந்து இடம் பூ மலர்வதற்கு முந்தைய பருவம் பூ மலர்வதற்கு முன்னாடி எப்படி இருக்கும்பா டூள முடியுது மொட்டு சரி மோசை இருக்குது அது என்ன மோசை அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி மூன்று கீழிருந்து மேல் ஒரு பயறு வகை இது மொச்சை பதினான்கு மேலிருந்து கீழ் அருட் டேஸ் ஜோதி கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சரி பதினான்கு இடம் இருந்து வளம் இவர்கள் விடுதலைக்காக பாடியிருக்கிறார் பாரதியார் யார் விடுதலைக்காக பாடியிருக்கிறார் பேல் ஆரம்பிக்கிறது பெண் பெண் விடுதலைக்காக பாடியிருக்கிறார் பனிரெண்டு மேலிருந்து கீழ் நாம் பார்க்க உதவும் உறுப்பு எந்த உறுப்பால் பார்க்கிறோம் மூகா இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கண்ணா பார்க்க உதவும் உறுப்பு கேட்க உதவும் உறுப்பு ரொம்ப சுலபமாக கேட்டிருக்காங்க ஒன்றாம் க்ளாஸ் லெவலில் சரி அப்படியே இங்கே வந்துடலாம் ஒன்பது ஏல முடியுது என்னென்னு பார்க்கலாமா அற்புதம் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை அற்புதத்துக்கு இன்னொரு வார்த்தைப்பா என்னது அது ஏருக்குது அற்புதம் அதிசயம் சொல்லலாமா கடைசி எழுத்து இல்லை ஏன் இல்லை சரி அப்படியே இங்கே வந்துடலாம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் கடன் வாங்கினால் கொடுக்க வேண்டியது இது முந்தை நாள் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களேப்பா தினமலரில் கடன் வாங்கினா என்ன கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் இதே கேள்வியை ரிப்பீட் பண்ணுறாங்க சரி இருபத்தி ரெண்டு கேள்வியிலிருந்து மேல் பார்க்கலாம் ஆடை துணி ஆடை துணி ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே வார்த்தை என்ன வேலை ஆரம்பிக்குது இது ஒரு வடமொழி சொல் வஸ்திரம் வஸ்திரம் சரி பதினேழு இடமிருந்து வளம் திருச்சிராப்பள்ளி வகை என்னப்பா ஊர் பேரை சுருக்கமாகவே கேட்டுட்ருக்காங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் சுருக்கமாக போட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து விருதுநகர் சுருக்கமாக விருதைன்னு போட்டோம் இது பெயர் சுருக்க வாரம் சரி பதினேழு என்ன கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி சுருக்கமாக திருச்சிராப்பள்ளி சுருக்கமாக திருச்சி தான் சொல்லடா இன்னைக்கு எப்படி இவ்வளோ சுலபமாக கேட்டிருக்காங்க சரி பதினைந்து மேலே இருந்து கேள் ஹெச்டி அப்படின்னு இருக்குது அதனால் ஹெச்டின்னு பார்க்கலாம் பதினைந்து காய்கறிகள் கலந்து செய்த உப்புமா காய்கறிகளை கலந்து செஞ்ச உப்புமா என்னதுப்பா கிச்சடி ஆமாம் தனசரி உப்புமாவே செஞ்சிட்ருப்பாங்க வீட்டில் தனசிரி உப்புமாவா அப்படின்ட்டு வந்து புருஷன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாச்சுன்னா சரி போனால் போதுன்னா அதில் ஒரு கேரட் தூண்டை வெட்டி போட்டு அது கிச்சடி அப்படின்னு பேர் மாற்றிடுவாங்க இருபது இடம் இருந்த வளம் சம்சாரிக்கு எதிரானவர் டாசியாசி சன்னியாசி என்னது சம்சாரத்துக்கு எதிராக சம்சாரிக்கு ஒரு சன்னியாசியா யார் யார் சொன்னது இப்போல்லாம் எல்லாம் சன் சன்னியாசியா வந்து தீவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க சிஷிஜுவியோட பதினெட்டு மேலே இருந்து கேள்வி சின்னுன்னு இருக்குது சன்னியாசிக்கு இங்கே சின்னுன்னா போட்டு வச்சுருக்காங்க என்ன ஐடியாவில் போடுறாங்கன்னு தெரில ஏறிங்க பாவம் ஆங்கிலத்தில் சின் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதிலாக சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் சரியா இடமிருந்து வளம் ஒன்று டி ராஜேந்திர இயக்கி நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஸ் எண்ணெய் காதலி இது வந்து மைத்தெலி எண்ணெய் காதலி இரண்டு ஆக்ரோஷமான பெண் தெய்வம் ஆக்ரோஷமான பெண் தெய்வம் வந்து காளி ஐந்து இன்பம் எதிர்ச்சொல் துன்பம் ஒன்பது அற்புதம் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை இது வந்து அதிசய பதினான்கு இவர்கள் விடுதலைக்காக பாடியிருக்கிறார் பாரதியார் பெண் விடுதலைக்காக பதினாறு நிதானம் வேறொரு சொல் இது வந்து பொறுமை பதினேழு திருச்சிராப்பள்ளி சுருக்கமாக இது வந்து திருச்சி பத்தொன்பது தஞ்சாவூர் சுருக்கமாக இது வந்து தஞ்சை அடுத்தது இருபது சம்சாரிக்கு எதிரானவர் தசியாசி என்ன தியாசி சன்னியாசி இருபத்தி ரெண்டு கடன் வாங்கினால் கொடுக்க வேண்டியது வட்டி இருந்த இடம் மூன்று தேரோட்டி என்பதன் வேறொரு சொல் வேறு சொல் வந்து சாரதி இங்கே போட்டுனேப்பா நேப்பா சாரதி மூன்று இங்கே இருக்குது சாரதி அடுத்தது நான்கு டேஸ் கசடரை கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக திருக்குறள் கற்க எட்டு வியாபாரத்தில் சின்ன டேஸ் தான் அவரால் சமாளிக்க முடியவில்லை சின்ன தான் பதினொன்று வெளிநாடு என்பதன் மாற்றுச்சொல் பேச்சு வழக்கில் சீமை பதிமூன்று அழு எதிர்ச்சொல் இது வந்து சிரி இங்கே இருக்குது இருபத்தி ஒன்று விருதுநகர் சுருக்கமாக இது வந்து விருதை இங்கே போட்டிருக்கேன் அடுத்தது வந்து இருபத்தி மூன்று பூ மலர்வதற்கு முந்தைய பருவம் இது வந்து மொட்டு மேலிருந்து கீழ் ஒன்று மனைவியின் சகோதரி மைத்துணி மூன்று பூட்டை திறக்க உதவுவது இது வந்து சாவி பன்னிரெண்டு நாம் பார்க்க உதவும் உறுப்பு கண் பதிமூன்று புலி போல் இன்னொரு காட்டு விலங்கு இது வந்து சிறுத்தை பதினான்கு அருட் டேஸ் ஜோதி கருணை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பதினைந்து காய்கறிகள் கலந்து செய்த உப்புமா இது வந்து கிச்சடி பதினெட்டு பாவம் ஆங்கிலத்தில் இது வந்து சின் பத்தொன்பது தீவன வகை ஒன்று இது வந்து தவிடு கியூகளிலிருந்து மேல் நான்கு மண்டையில் தடியால் அடித்தவுடன் டேஸ் கலங்கி போனான் கதி கிளங்கி போனான் எங்கே பார்க்கு கதி நான்கு 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 இதற்கு கதி ஆறு சுவரில் ஊர்ந்து செல்லும் பலன் சொல்லும் உயிரினம் இது வந்து பள்ளி அடுத்தது ஏழு கேரள நடன வகை ஒன்று இது வந்து கதக்களி எட்டு டேஸியான தான் மதிப்பெண் இது வந்து சரியான விடைக்கு தான் மதிப்பெண் பத்து திரையுலகில் ஒரு சமயம் பிரபலமாக இருந்த நடிகர் மோகனனின் நடைமொழி இது வந்து மைக் அடுத்தது பதினொன்று பாம்பு டாசிம் பாம்பு சீரும் பதினாறு காய்கறிகள் கொ காய்கறிகளை காய்களை கொண்டு செய்த கறி இந்த கறி வந்து பொரியல் இங்கே இருக்கு அடுத்தது பதினா பதி இருபத்தி ரெண்டு ஆடை துணி இது வந்து வஸ்திரம் இருபத்தி மூன்று ஒரு பயிறு வகை இது வந்து மொச்சை அவ்வளோதான் இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்ற சேர்ந்து இந்த குறுக்க இழுத்துப் புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க கடந்த ஞாயிறன்று வந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல வாரமலர் பரிசு குறுக்கு அழுத்து புதிர் அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதை பரிசு போட்டிகள் இதற்கான விடைகள்லாம் வேறு வேறு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதற்கான லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லிவிடுங்க சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்